ஹே ஹாய் கைஸ், லாஸ்ட் எபிசோடில் என்ன பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? நம்ம அருவி வந்து அக்னியை பார்க்குறதுக்காக வந்திருப்பா. வந்த இடத்துல தான் அவளுக்கு தெரிய வருது அவன் திருப்பியும் ஓடி போயிட்டான் அப்படின்ட்டு. ஓடி போயிட்டான் மீன்ஸ் அவன் திருப்பி போயிருக்கான், கொஞ்ச நாளைக்கு அப்புறம் வருவான் அப்படின்ட்டு. அவளுக்கு என்ன கோவம்னா, இந்த வாட்டியாச்சும் சொல்லிட்டு போயிருக்கலாம் மேடம் அப்படின்ட்டு. சரி வந்ததும் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு வீட்டுக்கு போயிடுறான். அப்படியே அந்த எபிசோட் முடிஞ்சிருக்கும். இதுக்கப்புறம் என்னெல்லாம் ஆச்சுன்னு பார்க்க போகிறோம். வாங்க நண்பர்களே, கதைக்குள்ளே போகலாமா? இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் அவள் கண்ணாடி முன்னாடி நின்று செமையாக வைக்கப்பட்டுட்ருக்கா. ஏன்னா இப்போ கொஞ்ச நாளையில் அவன் திருப்பி வரப்போகிறான், அவன்கிட்ட எதையும் சொல்லணும் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கா. அப்போது கரெக்டாக அவளுக்கு ஒரு கால் வருது. யாருன்னு எடுத்து பார்த்தா ராகவ் தான் ஃபோன் பண்ணியிருக்கான். அவன் சொல்கிறான் அந்த மாதிரி அக்னி வந்துட்டான் பட் அப்படின்றதும் சொல்ல வரப்போ இவட்டக்குன்னு கட் பண்ணிடுறான். ஐயா ஜாலி வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அங்கேருந்து கிளம்பி அவனோட வீட்டுக்கு போகிறான். எவ்வளோ தைரியம் இருந்தால் என்கிட்ட சொல்லாமல் போயிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு டமாண்டு கதவை எட்டி உதச்சிட்டு உள்ளே போயிட்டு பார்க்குறா. பார்த்ததை அப்படியே அவள் அதிர்ந்து போயிடறான். என்னன்னா நம்ம அக்னி அந்த பக்கம் இன்னொரு பொண்ணை கட்டி பிடிச்சி கிஸ் பண்ணிகிட்ருக்கான். நம்ம அருவிக்கு அவக்காண்டு அவளாலே நம்ப முடியலை. நம்மளோட அக்னி தானா, என்ன பண்ணிகிட்ருக்கான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கா. இந்த பக்கம் சீன் கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்குது. ஒருத்தி வந்ததாகவே அவன் மதிக்கலை. இதை பார்த்து காண்டாகி விறுவிறுன்னு அவன் பக்கத்தில் போகிறான். அப்போ கூட போய் அவனை அடிக்கலை, பக்கத்தில் இருக்கிற அந்த பொண்ணை இழுத்து போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுறான். என்ன தைரியம் இருந்தால் என் ஆளை பிடிச்சி கிஸ் பண்ணிகிட்ருப்பேன் அப்படின்ட்டு. அப்போது அக்னி டக்குன்னு அவளை தடுத்து நிறுத்திட்டு சொல்கிறான் இந்த மாதிரி. அதுக்கு அவன் மட்டும் காரணம் இல்லை, நானும் தான் காரணம் அப்படின்றான். இதை கேட்டுடியோ ஷட் அப் இங்கே பாரு, நான் என்ன நம்புறதை விட உன்னை தான் அதிகமாக நம்புகிறேன். நீ பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன்னு எனக்கு தெரியும், ஏன் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ட்டு கேட்குறப்போ அவன் டக்குன்னு கண்ணை மூடி திறந்துட்டு சொல்கிறான். இங்கே பாரு, நானும் அதே தான் சொல்கிறேன், நான் எப்பவும் போய் சொல்ல மாட்டேன். எங்கள் அம்மாவுக்கும் உன்னை சுத்தமாக பிடிக்கலை. நான் திருப்பியும் பேசி பார்த்தேன், அது எதுவுமே நடக்கலை. போனப்போவே எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க, ஷிஸ் மை வைஃப் அப்படின்றான். இதெல்லாம் கேட்டதும் அவக்காது அவளாலே நம்ப முடியலை. என்னோட மகிதானா அப்படின்ட்டு பார்த்துட்ருக்கா. சரி இன்னைக்கு நம்ம ஆளோட கண்ணம் பொழக்க போகுது அப்படின்ட்டு சுற்றி உள்ள எல்லாரும் பார்த்துட்ருக்குறப்போ அவள் எதிர்பார்க்காத விதமாக என்ன பண்ணுறான், டக்குன்னு போய் அவன் பாதத்துக்கு மேலே ஏறி நின்று அவனை கிஸ் பண்ணுறான். அந்த கிஸ்ஸுலையே அவன் நச்சுன்னு ரெண்டு விஷயத்த சொல்லிடுறான். என்னென்னா, என்னால் உன்னை மறக்கவும் முடியாது, உன்கிட்ட என்னால் திருப்பி வரவும் முடியாது அப்படின்ட்டு சொல்லாமல் சொல்லிட்டு அப்படியே ரொம்பவும் வழி நிறைஞ்ச பார்வையோடு அவனை பார்த்துட்டு அங்கேருந்து அப்படியே போயிடுறான். வெளியே வாசல் கதவுக்கிட்ட நின்று ராகுக்கும் ஒரு மாதிரி ஆகிடுது. ஐயோ நம்ம போட்ட பிளான் தானே அப்படின்ட்டு. இருந்தாலும் வேறு வழியில் இதுதான் பண்ணி ஆகணும், இன்னையோடு இது ஒரு முடிவுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டு பார்க்குறான். அதோட அவனுக்கு புரிஞ்சிருது அக்னி என்ன மன நிலைமையில் இருக்கான் அப்படின்ட்டு. ஏன்னா அவ்வளோ பொருளையும் போட்டு உடச்சி வச்சுருக்கான். பக்கம் அருவி அப்படியே சோகமாக வீட்டுக்கு வந்து ரூமோட மூளையில் உட்காந்து, ஆக்சுவலாக அழலை, ஏன் இப்படி பண்ண, எனக்கு இந்த மாதிரி பண்ணுறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு, இப்போ என் கூட பொய்யாதான் பழகினியா அப்படின்ட்டு அந்த ஒரு விஷயத்தை திருப்பி 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 அப்படி முணுமுணுத்துட்டே இருக்கான். ஆக்சுவலாக இவன் ஸ்டார்டிங் ஏதோ ஒரு விஷயத்த அவன்கிட்ட சொல்லணும்னு தானே வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பான். அது என்னன்னா, ஆளு ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருக்கா. இப்போ இவன் கொடுத்த ஷாக்கில் அவள் அதையே மறந்துட்டான். அப்புறம் அப்படியே ஒரு ரெண்டு நாள் அப்படியே போகுது. ஆள் செம்ம ஸ்ட்ரெஸ்ஸு, சாப்பிடல, அப்படியே உக்காந்துட்டுருக்கான் அந்த இடத்துல. அங்கே அப்படியே கட் பண்ண இந்த பக்கம் அவளோட அம்மா மோகனா லாஸ் ஏஞ்சல்ஸ்லேருந்து அப்போ தான் வராங்க. வந்துட்டு ஆர்வன்னு கூப்பிட்டு பார்க்குறாங்க. ஆளை காணும், என்னடா சத்தத்தை காணும் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போய் தட்டி பார்க்குறாங்க. அப்போவும் ஆள் கதவு திறக்கலை. என்னடா இதுன்ட்டு பதறிட்டு போய் கதவு திறந்து பார்க்குறாங்க. பார்த்த இடத்துல அவங்க அப்படியே தலையாகி நின்னுறாங்க. என்னென்னா வாயெல்லாம் நுர தள்ளி கீழே அப்படியே புரண்டு கிடக்குறா. இதை பார்த்துட்டு மோகனா, ஐயோ ஆரோ நின்னடி பண்ண பக்கின்னு சொல்லிட்டு உடனே அவசர அவசரமாக அவளை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. என்ன ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போய் என்ன பிரயோஜனம், அங்கே கரு கலைஞ்சிருச்சு. ஹாஸ்பிட்டலில் வச்சு டாக்டர்ஸும் மோகனா கிட்டே இந்த விஷயத்த சொல்கிறாங்க. அவளுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது, என்னடா நான் இல்லாத வேலையில் இவ்வளோ நடந்துருச்சா அப்படின்ட்டு. சரி பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு உக்காந்துட்ருக்காங்க. ஒரு ரெண்டு மணி தேலம் கழித்து அவள் கண்ணை துவறக்கிறான். கண்ணை திறந்ததும் மொதல் வேலையை வயிற்றில் கை வச்சு, அம்மா என் குழந்தைக்கு எதுவும் ஆகலை அப்படின்ட்டு கேட்குறப்போ அவங்க டக்குன்னு மூஞ்சி திருப்பிட்டு சொல்கிறாங்க, இல்லை இட்ஸ் டூ லேட், அந்த கரு ஒரு மாதம் கூட இல்லை, ஸோ உன்னோட பாய்சன் அது கொண்டுருச்சு, அதே இன்னையோட மறந்துரு அப்படின்ற மாதிரி சொல்கிறப்போ இவளுக்கு என்னடா இது நம்ம செத்துருக்க கூடாதா அப்படின்ட்டு இருக்கு. இதுக்கப்புறம் ஆள் ஒரு வார்த்தை பேசலாம், அப்படியே செவத்தையே பார்த்துட்ருக்கா. ஒரு மாதிரி சைக்கோ மாதிரி மூஞ்சி வச்சிட்ருக்கா. அவளை பார்த்தது அம்மாவுக்கே ஒரு மாதிரி ஆகிடுது, என்னடா இவள் இப்படி மாறிட்டான் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அவளை அப்படியே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. அம்மாவுக்கு இப்போ என்ன பிரச்சனைனா அவள்கிட்ட போயிட்டு என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு கேட்கணும், அவளுக்கு ஆறுதல் சொல்லணும்னு நினைக்கிறாங்க. பட் எப்படி கேட்குறது, எப்படி ஆரம்பிக்கிறது, இவளைனால பொண்ணு கூட பேசினது கூட இல்லை, கொஞ்ச நாள் பழக்கத்தில் அவளத்தையும் அவள் சொல்லிடுவாளா, இல்லைனா இதை கேட்க போய் திருப்பியும் கலாடுற மாதிரி ஆகிடுமோ அப்படின்ட்டு நிறைய மனப்போராட்டத்துக்கு மத்தியில் அவங்க உட்காந்துட்டு இருக்காங்க. ஸ்டில் கேட்கல, அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. சரி எப்படியாச்சும் போய் கேட்டு ஆறுதல் சொல்லுவோம் அப்படின்ட்டு பக்கத்தில் போய், இங்கே பாராரோ என்னாச்சு ஏதாச்சும் நான் கேட்கக்கூடாது தான், பட் ஒரு அம்மாவாக கேட்க வேண்டிய சூழ்நிலையில் நான் இருக்கேன். அந்த பையன் தான் உனக்கு எல்லாமே நான் சொல்லுவேன், பட்
இப்போ என்னாச்சு சடன்லி அப்படின்ட்டு கேட்குறப்போ பக்கத்தில் இருக்கிற சாப்பாட்டு தட்டை எடுத்து தடான்னு ஒரு வீசு. அம்மாவோட மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி ஆகிடுது. அவங்கள அப்படியே கோவமாக பார்த்துட்டு சொல்கிறா, அந்த துரோகியை பற்றி நீ என்கிட்ட பேசாதீங்க, இன்னொரு வாட்டி அந்த மாதிரி பேசுனீங்கன்னா நான் நிஜமாகவே செத்து போயிடுவேன். இதை பற்றி இனி ஒரு வார்த்தை கூட பேசாதீங்க, நம்ம ரெண்டு நாளில் இங்கேருந்து கிளம்புறோம், அவ்வளோதான், ஃபுல் ஸ்டாப் அப்படின்னு சொல்லிட்டு வெடிச்சிட்டு போத்திட்டு படுத்துடுறான். அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் அவங்களோட சொந்த ஊருக்கே கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 1 month இருக்கும். அருவியை பார்க்கவே முடியாது, சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் அப்பப்போ வெளியில் வருவாள், மற்றபடி அவளை யாரும் பார்க்க முடியாது. அவள் அவளோட ரூம்குள்ளே யாரையும் விட மாட்டான். அப்படியே பேக் டு நார்மல் மாதிரி, முன்னாடி எப்படி இருந்தாலும் அதை விட டபுள் ட்ரிப்பு கொடூரமாக மாறி போய் அப்படியே உட்காந்துட்ருக்கா. இப்படியே மோசமான சுச்சுவேஷனில் அவள் வாழ்க்கை போயிட்டுருக்குறப்போ திடீர்னு ஒரு டேர்னிங் பாயிண்ட். ஏன்னா திடீர்னு அவளோட செத்து போனதை நினச்ச அப்பா உயிரோடு வந்து நிற்கிறாரு. இதை பார்த்துட்டு இவளுக்கு ஒரு பக்கம் சந்தோஷம்னா அம்மாவுக்கு அப்படியே ஷாக்கு. யார் இனிமேல் அவங்க லைஃப்பில் இல்லைன்னு நினச்சாங்களோ, இவர் இல்லைன்னு நினச்சி தானே இவளோட இவ்வளோ நாள் பேசாமல் இருந்தாங்க. அப்படி ஒரு ஆள் திடீர்னு கண்ணு முன்னாடி வந்து நிற்கிறாரு அப்படின்றத அவங்களால நம்ப முடியல. ஓடி போய் கட்டி பிடிச்சி ஆழ ஆரம்பிச்சிடுறாங்க. அப்புறம் அப்படியே அருவியை பார்க்குறாரு, ஓடி போய் அவரை கட்டி பிடிச்சிக்கிறான். எங்கப்பா போனீங்க இவ்வளோ நாளா அப்படின்ட்டு அவளை கட்டி பிடிச்சிட்டு மனசார மன்னிப்பு கேட்குறாரு. நான் வந்து அந்த விஷயமா தேடி போயிருக்க கூடாது தான், உங்கள் கூட இருந்திருக்கணும், டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும், சாரி என்னை மன்னிச்சுக்கோங்க அப்படின்றாரு. இந்த பக்கம் இவங்க ரெண்டு பேரும் இட்ஸ் ஓகே, நடந்தது நடந்து போச்சு, இனி நல்லா இருப்போம் அப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்கிறப்போ அந்த பக்கம் தாரக் வந்துடுறான். அவன் வந்துட்டு அவனுக்கு என்ன வேணும், இவர் எங்கே போனார், எங்கே இருந்தார், உண்மையிலே அப்படி ஒரு தங்க நகரம் இருக்கா அப்படின்ட்டு தானே இவனுக்கு தெரியணும். அதுக்காக தானே அவரை இவன் தேடிட்டு இருந்தான். ஸோ ஐயா ஜாலி ஆளு வந்துட்டார் கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஆர்வமாக வர்றான். நம்ம அருவிக்கு புரிஞ்சு போயிடுது, இவன் அதை தான் கேட்க வரான் அப்படின்ட்டு. டக்குன்னு அப்படியே கண்ணால் கேட்காத அப்படின்ட்டு முறைச்சி பார்க்குறா. அந்த பார்வையில் அவன் கப்சிப்னு ஆயிடறான். அப்பா வந்த சந்தோஷத்தில் அவளுக்கு லைட்டாக வாழ்க்கை கொஞ்சம் மாறி போயிடுது. அப்புறம் அம்மா வந்துட்டு ஒரு பட வாய்ப்பு வந்திருக்கு, அதில் நீ நடிக்கலாம்ல அப்படின்ட்டு சஜஸ்ட் பண்ணுறப்போ ஓகே எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் போய் நடிக்கிறா. ஃபர்ஸ்ட் படமே செம்ம ஹிட்டு. அப்படியே அவளுக்கான அந்த சினிமா ஃபீல்டில் அவளுக்கான இடத்த ஒப்பிடிச்சுக்கிறாள். படத்தில் என்னதான் சிரித்து சிரித்து நடித்தாலும் நிஜ வாழ்க்கையில் சிரிப்பு அப்படின்ற ஒரு அத்தியாயமே காணாமல் போயிடுது. இருந்தாலும் இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஆக்ட்ரஸ். தன்னோட அப்பா கூட இருக்கிறப்போ மட்டும் லைட்டாக சிரிப்பாக, மற்றபடி மற்ற யார் கூட பேசுகிறப்போ மருந்துக்கு கூட சிரிக்க மாட்டாள். அவார்ட் ஃபங்க்ஷன்ஸ்க்கு போனால் அந்த அவார்டை வாங்கிட்டு இதை நான் என்னோடய மகிக்கு டெடிகேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி வந்துடுவான். அதை தவிர ஒரு வார்த்தை கூட பேச மாட்டான். இப்படியே போகிறப்போ மீடியா சும்மா இருப்பாங்களா, தோண்டி தோண்டி யார் இந்த மகி என்ன மகி அப்படின்ட்டு நிறைய ரூமர்ஸ் கிளப்பி விட்டாலும் இவ அதுக்கெல்லாம் அசர்ற பாடில்லை. அவள் பாட்டுக்கு இருக்கா, யாருக்கும் இது வரைக்கும் பதில் தெரியல. அவங்க அப்பாவுக்குமே கூட இது என்ன யார் அப்படின்ட்டு கேட்கணும், பட் அவருக்கு கேட்குறதுக்கு ஒரு மாதிரி சொல்லுவாளோ இல்லைனா இப்போ இருக்கிற கனெக்ஷன் கூட இல்லாமல் போயிடுமோ, பாண்டிங்கை உடச்சிக்க வேணாமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்காமலே விட்டுடுறாரு. அப்படியே ஒரு 2 வருஷம் போகுது. 2 வருஷம் கழித்து அவங்க அப்பா அப்படியே இயற்கையாகவே மரணம் அடைஞ்சிடுறாரு. அவர் இறந்த அந்த துக்கத்தை தாங்க முடியாமல் அவங்க அம்மா ஒரு 10 நாளில் செத்து போயிடுறாங்க. தாரக்கும் இந்த பக்கம் ரிசர்ச் அது இதுன்னு சொல்லிட்டு ரொம்ப பிஸி ஆகிடுறான். ஸோ நம்ம அருவிக்கு இப்போ யாருமே இல்லை, ரொம்பவுமே தனிமையாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறான். இப்போ கோவம் வர்றப்போ நெஞ்சில் டேட்டோ குத்திருந்தாலும் அவன் மூஞ்சிய அது வந்து அப்பப்போ பார்த்துப்பான். பார்க்குறப்போ இன்னும் கோவம் எகிருவான். போயிட்டு அவனோட அந்தாபுரிய ஃபோட்டோ வச்சுருக்கால அதில் போயிட்டு ஈட்டி எரிஞ்சு அப்படியே கோவத்தை சரி பண்ணிப்பான். இவ்வளோ இப்படியே ரணக் கொடூரமாக போயிட்டுருக்குறப்போ சரியாக ஒரு 3 வருஷம் கழித்து இவனை திருப்பியும் பார்க்குறான். எப்படி இருக்கும் அப்படியே மறக்க நினச்ச மொத்தமும் கண் முன்னாடி வந்து நிற்குது. மாவனை உன்னை பழி வாங்கிய திருவேண்டா அப்படின்னு சொல்லிட்டு கங்கணம் கட்டிட்டு தெரிஞ்சிட்ருக்கா. எல்லா வகையிலையும் அக்னியை வந்து காயப்படுத்தி பார்த்துட்டான். பட் அவன் அசர்ற மாதிரி இல்லை, அவள் பக்கத்தில் அவன் என்ஜாய் பண்ணிட்டுருக்கிற மாதிரி தான் அவளுக்கு தோணுது. ஸோ என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்ருக்குறப்போ டக்குன்னு ஆளுக்கு ஒரு ஐடியா வருது. ஏன்னா நம்ம அக்னிக்கு தான் இவன் சரக்கு அடித்தா பிடிக்காதுல்ல. ஸோ என்ன பண்ணுறா, சரக்கு போட்டெலாம் அங்கே அட்டிக்கி வச்சுட்டு அவனை உட்கார வச்சு அவன் கண் முன்னாடியே குடிக்க ஆரம்பிக்கிறான். இந்த பக்கம் அக்னி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஸ்டாப் பண்ண முடியாமல் சரி குடிச்சிட்டு சாவுன்னு விட முடியாமல் அப்படியே பதறி போய் பார்த்துட்ருக்கான். அப்படியே அந்த எபிசோட் முடியுது. இதுக்கப்புறம் என்னெல்லாம் ஆச்சுன்னா அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். நன்றி.